காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே, நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கவிருப்பது வகுப்பு 2 பாடம் தமிழ் 3 பருவம் தலைப்பு 2 சிறிய உருவம் பெரிய உலகம். பாடத்தின் தலைப்பு சிறிய உருவம் பெரிய உலகம். உருவத்திலேயே சிறியது எது? எறும்பு. அந்த எறும்பு பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். கதையை பார்ப்போமா? அவளுடைய உடல் அதிர்ந்தது. உருவம் சிறிதாகிவிட்டது. சுற்றிலும் பார்த்தால் எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதை கண்டு வியப்படைந்தாள். எறும்பு நுழைந்து புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள். தடுமாறினாள். தொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள். இந்த புற்றுக்குள் எத்தனை அறைகளா? எறும்புகளின் சேமிப்பை கண்டாள். எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள். வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தாள். அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தாள். மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது. மகிழ்ச்சியில் கத்தினாள். பறந்து சென்று தேன் கூட்டுக்குள் புகுந்தாள். பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள். இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகளை செய்கிறதா? வியப்பு தாழவில்லை. தேன்கூட்டை விட்டு வரவே மனமில்லை. தயங்கியபடியே வெளியே வந்தாள். மரக்கிளையில் அமர்ந்தாள். கீழே அழகான நீரோடை, அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள். மீன்களைப் போல நீந்து வேண்டும் என்று ஆசை வந்தது. அடுத்து என்ன நடந்திருக்கும்? மாணவர்களே, சிறிய உருவம் பெரிய உலகம் கதையை கேட்டீங்க இல்லையா? இப்போ அதோட புத்தக பயிற்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பயிற்சி இதில் கொடுத்துருக்குற வார்த்தைகள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? படித்து பழக போகிறோம். படித்து பழகுவோமா? இப்போ முதல் வார்த்தை உடல் அதிர்ந்தது. ஒரு ஒரு எழுத்த சொல்லி வாசிங்க பார்ப்போம். உடாயில் உடல் அதி இர் இந்தது அறிந்தது. அடுத்தது மார இத்தடியில் மரத்தடியில். அடுத்தது தடுமாறினால் தடுமாறினாயில் தடுமாறினால். ச இட்டே இன்று சட்டென்று. காயித்தீயிக்கோயின்று கத்திக்கொண்டு. விய இந்த வாறு வியந்தவாறு. தேனீ இக்காயில் தேனீக்கள். அடுத்தது எழுதி பழகுக. இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ எழுதி பழக போகிறோம். எழுதி பழகுவோமா? இப்போ பாருங்கள், எறும்பு புற்று. ஏ ரு இம் கு இப் பு இற்று எறும்பு புற்று. அடுத்தது தேன்கூடு. தே இன் தேன் கூடு தேன்கூடு. அடுத்தது சிறகுகள். சி இல் சிறகுகள். மரக்கிளை. மா ர இக்கிளை மரக்கிளை. அடுத்த வார்த்தை என்ன? நீரோடை. நீரோடை நீ ரோ டை நீரோடை. அடுத்தது பொருத்தமான குறியீடுகள் சரி அல்லது தவறு. பாருங்க, எறும்பு புற்று பெரிதாக வளர்ந்திருந்தது. மாணவர்களே, இந்த கதையை கேட்டீங்க இல்லையா? அதில் எறும்பு புற்று பெரிதாக வளர்ந்திருந்ததா? இல்லை, வளரலை. அந்த கண்மணியோட அளவுக்கு பெரிதாக வளரலை. கண்மணி எறும்பாக மாறிவிட்டால், கண்மணி எறும்பாக மாறினாளா? இல்லை, அவளோட உருவம் சிறியதாச்சு தவிர கண்மணி சில எறும்பாக மாறலை. அப்போ அதுவும் தவறு. நீரோடையில் வாத்துக்கள் நீந்துவதை பார்த்தால், கண்மணி நீரோடையில் வாத்துக்கள் நீந்துவதை பார்த்தால் தவறு. அவள் மீன் நீந்துவதை தான் பார்த்தாள். சரியா? அப்போ இதுவும் தவறு. நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள். சரி. கண்மணி மரத்தடியில் அமர்ந்தாள்.
இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு கண்மணி எங்கே போய் அமர்ந்தா? மரத்தடியில் தான் அமர்ந்தா. அது சரி. நன்றி மாணவ செல்வங்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.